ஜப்பான் முன்னாள் பிரதமர் ஷின்ஷோ அபே சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி நாடு முழுவதும் என்ற தேசிய துக்க தினம் அனுசரிக்கப்படும் என்று அறிவித்துள்ளார் ஜப்பானின் நரா நகரில் நேற்று காலை சாலையோரம் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் பங்கேற்றபோது ஷின்ஷோ அபே துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டாா் ஜப்பான் முன்னாள் பிரதமர் ஷின்சோ அபேவின் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் ஷின்சோ அபி மிகச்சிறந்த அரசியல்வாதி என்றும் உலகம் முழுவதும் விருப்பப்பட்டவர் என்றும் கூறியுள்ளார் அவரது மறைவு மனித குலத்திற்கு பேரிழப்பு என்றும் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார் குடியரசு தலைவர் வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் இந்தியா ஜப்பான் இடையேயான உறவை வலுப்படுத்துவதில் அபேயின் பங்கு இன்றியமையாதது என்றும் அவரை இழந்து வாடும் ஜப்பான் மக்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் அருமை நண்பர் அபே மரணமடைந்துவிட்ட செய்தி அறிந்து அதிர்ச்சியடைந்ததாக கூறியுள்ளார் தலைசிறந்த நிர்வாகியாகவும் உலக தலைவர்களில் நிகரற்றவராகவும் திகழ்ந்தவர் அபே என்றும் இந்தியா ஜப்பான் நல்லுறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றதில் அபேவின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்றும் தெரிவித்துள்ளார் உலக அமைதிக்காகவும் ஜப்பான் மக்களுக்காகவும் தன் வாழ்நாளேயே அர்ப்பணித்தவர் ஷின்ஷா அபே என புகழாரம் சூட்டியுள்ள பிரதமர் நரேந்திர மோடி இந்த இக்கட்டான தருணத்தில் ஜப்பான் மக்களுடன் இந்தியர்கள் அனைவரும் துணை நிற்பதாகவும் கூறியுள்ளார் இது தவிர மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் மற்றும் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உள்ளிட்ட தலைவர்களும் அபி மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் இதனிடையே ஜப்பான் முன்னாள் பிரதமர் ஷின்ஷா அபேயின் மறைவிற்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் நாடு முழுவதும் அனைத்து அரசு கட்டடங்களிலும் தேசிய கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளன